ீ குருபியோ நம பூஜ்யாயிராய சத்யதர்மஜதாம் நமதாம் காமதேனுவே புதிர்பலம் யசோதைரியம் நிர்யத்தம் மரோக்தாம் அஜாட்யம் வாக் படத்த எஸ் ஆர் தமிழன் யூடியூப் சேனலினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு மார்கழி மாதம் சங்க இலக்கியங்கள் சார்ந்து எப்படி இந்த மார்கழி மாதமானது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் மார்கழி அப்படின்னு தான் இதனுடைய பெயரா இருக்கு மார் பிளஸ் களி மார் என்கிற மாரி அப்படிங்கிற மழைக்காலம் முடிந்து மலை மழைக்காலம் கழிந்து தொடங்கப்படக்கூடிய ஒரு மாதம் மார்கழி அப்படின்னு இதை தனுர் மாதம் என்று அழைப்பார்கள் தனுர் மாதம் என்பது சூரியன் வந்து சூரியனுடைய அந்த டிராவலிங் வே தான் வந்து நம்மளுடைய தமிழ் மாதங்களாக சொல்லியிருக்கு சூரியன் எந்தெந்த ராசிக்குள்ள வராரோ அதெல்லாம் தமிழ் மாதங்கள் இப்ப ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது சித்திரை என்று தொடங்குகிறது தனுர் ராசிக்குள்ள சூரியன் வரக்கூடிய மாதத்தை தனுர் மாதம் என்று அழைக்கின்றோம் தனுர் மாதம் என்றால் குறிக்கோளுடைய தனுர்ன வில்லு இல்லையா வில்லும் அம்பும் சேர்ந்த ஒரு அடையாளம் குறிக்கோள் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் குறிக்கோளுடைய மாதம் எதை பற்றிய குறிக்கோள் நமக்கு வேண்டும் இறைவனை அடைவது இறை பக்தியை செய்வதன் மூலியமாக என்னுடைய அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்கின்ற குறிக்கோளை குறிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம எடுக்கிறோம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம்னா திருப்பாவை திருவம்பாவை திருப்பாவை என்பது வைணவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாகவும் திருவம்பாவை என்பது சிவபெருமானை குறித்து சைவர்கள் இங்க மார்கழியில சைவமும் வைணமும் சேர்ந்து இந்த மார்கழி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் வைணவர்களுக்கு உண்டான வைக்குண்ட ஏகாதசி என்பதும் இந்த தான் வருகிறது சைவ பெருமக்கள் கொண்டாடக்கூடிய ஆதிரை திருவாதிரைன்னு சொல்றோம் இந்த திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாளும் இந்த தான் வருகின்றது இதுல திருப்பாவையில நமக்கு ஒரு விஷயத்த ஆண்டாள் நமக்கு நல்ல இண்டிகேட் பண்ணி காமிக்கிற குறிப்பாக அந்த பாடலில் அவர்கள் குறிக்கக்கூடிய விஷயத்தை நாம் இன்று வரை கடைபிடிக்கலையா அல்லது அதை விட்டுவிட்டோமா என்ற கேள்வியும் நம்மிடத்துல இருக்கிறது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் அப்படின்னு முதல் பாடலையே வந்து இங்க ஆண்டாள் ஆரம்பிக்கிறார் ஆண்டாள் ஆரம்பித்து தன்னுடைய கடைநிலை தோழியை கூட இந்த நீராடலுக்கு அழைத்து செல்கிறாள் அப்ப மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாள்னா மார்கழி மாதம் முதுவழுதுமே மதி நிறைந்த நல்லானால் ஆம் காலையில் சீக்கிரமாக எழுந்திருத்தல் என்கின்ற ஒரு அபியாசத்தை நம்ம வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய மதி என்கிற புத்தி நல்ல நிலையான ஒரு தன்மைக்கு தெளிவான ஒரு நிலைக்கு செல்லும் பொழுது அது மதி நிறைந்த நல்லாள் இன்னொரு விஷயம் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி முழு நிலவு நாள் மதி நிறைந்த நன்னாள் மதி என்றால் சந்திரன் என்று ஒரு அர்த்தம் நிலவு என்கின்ற ஒரு அர்த்தத்தையும் இது குறிக்கிறது அப்ப மார்கழி நோன்பு அல்லது மார்கழி பாவை நோன்பு என்பதையே இந்த மதி நிறைந்த நன்னாளாகிய பௌர்ணமியில் தொடங்கி தைப்பூசம் என்கிற தை மாதத்தில் வரக்கூடிய அதே மதிரை மதி நிறைந்த நன்னாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமியில் முடிப்பதுதான் நோன்பு இதுதான் மார்களினுடைய சிறப்பு இது சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா அகநானூறு புறநானூறு நற்றினை நூறு கலித்துகை இப்படி நிறைய நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு சார்ந்ததாக தான் இந்த மார்கழி அப்படிங்கிற இந்த ஒரு மாதத்தினுடைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் இந்த மார்கழி மதி நிறைந்த நன்னாளாக இருக்கக்கூடிய பௌர்ணமியில் தொடங்கி அடுத்து வரக்கூடிய தை மாத பிறப்பில் தை நீராடல் அப்படிங்கிற விஷயத்ததான் இங்கே நம்மளுடைய ஆண்டாளும் தெரிவித்திருக்கிறாள் என்பதை இங்கு நம்ம நீராட போதுவீர் அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிடுறாங்க நம்ம நீராட போலாம் வாங்க அரங்கன் அடியை பார்க்கடலில் பை தூயின்ற அரங்கன் அடியை பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரந்தாமனாகிய அவனுடைய சரணத்தை பிடித்து கொண்டு நாம் நீராடி இந்த பாவை நோன்பை நாம் கடைபிடிப்பதால் நமக்கு நல்ல ஒரு கணவன் வாய்ப்பான் அப்படின்னு ஆண்டாள் கொண்டாடிய மாதமாக இந்த மார்கழி மாதத்தை சொல்கிறாங்க இந்த பாவை நோன்புன்னா என்ன ஒரு மண்ணில ஒரு பாவை அப்படிங்கிறது கானி தேவி அல்லது கௌரி அப்படின்னு எடுத்துக்கோங்க கல்யாணமாகாத கன்னி பெண்கள் பாவை நோன்பை கடைபிடித்தால் உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுங்கிறது மாத்திரம் அல்ல அது வேறு விதை விஷயங்களையும் உலக நன்மையாக குறிக்கிறது என்ன கொடுக்குது மும்மாரி பொழிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மும்மாரி பொழிதல் அப்படிங்கிறத எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கச்சா பிச்சான் மழை பெஞ்சு வெள்ளம் அடித்து பயிர்கள் நாசமாக கூடாது மும்மாறி பெய்யணும் அது வந்து தேவைப்பட்ட அளவு பெய்யணும் அப்படிங்கிறது தான் அப்ப பாவையின் நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உலக நன்மைக்காக செய்யப்படுவது வையத்தூள் வாழ்வீர்கள் நாமும் பாவைக்கு செய்யும் கிருசிகள் கேளீரோ அப்படின்னாங்க இந்த வையத்தில் வாழ்வீர்கள்னா இந்த உலகத்திலே இந்த பாரத தேசத்திலே வாழக்கூடிய அனைவருமே நாமும் நம் பாவைக்கு நம் பாவைன்னா அந்த பாவை நோன்பை குறிப்பதாக தான் இங்க இந்த சொல் இந்த சொல்லாடல் இங்க இருக்கு செய்யும் கிருசைகள் கேளு கிருசைகள்னா என்ன செய்யக்கூடிய பூஜைகள் அல்லது செய்கைகள் அப்படின்னு அதை கேளுங்க எப்படி ஆரம்பிக்கணும் பார்க்கடலில் பை தூயின்ற பரமநடி பாடி இறைவனுடைய நாமத்தை தினந்தோறும் பாடி நெய்யுண்ணோம் உண்ணோம் நட்காலை நீராடி மயீட்டு மலரிட்டு நாம் முடியும்னு ஆந்தால் அப்ப இந்த மூணு இந்த ஒரு மாத காலங்களிலும் பாவை நொன்புங்கிறதுல நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாதுன்னா உணவு கட்டுப்பாடு மிக அவசியம் மயிட்டு எழுதோம்னா தன்னை அலங்கரித்துக்கொள்ளக்கூடிய இப்ப நிறைய யூஸ் பண்றோம் நம்ம சென்ட்டு டியூடரண்ட்டு பவுடரு என்னென்னமோ இருக்குது மைய போட்டுக்கிறது இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் விரதமாக இதை செய்யறேன் அப்புறம் செய்யாதன செய்யும் செய்யக்கூடாத விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு வழியில போறோம் அப்படி சாப்பிடணும் தோன்றது ஒரு பானிபூரி கடையில பானிபூரி அப்ப பசிச்சது சாப்பிட்டேன்னா அது செய்யாதன செய்யும் அந்த மாதிரி வெளி உணவை தவிர்ப்பது தீக்குரலை சென்றோதோம் கெட்ட வார்த்தைகளை பேசவே மாட்டேன் என் வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்து சொல்களுமே நல்ல சொல்களாகவே இனிய சொல்களாகவே இருப்பதாக நான் இந்த ஒரு மாதம் கடைபிடிக்கிறேன் ஐயமும் பிச்சையும் ஆத்தனையும் கை காட்டி உயுமாரின்றி உகந்தேலோர் எம்பாவாய் இதுல எந்த விதமான சந்தேகங்களும் கொள்ளாமல் நீங்கள் இந்த மான்கழி பாவை நோன்பை இந்த தை நீராடல் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது என்ன எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றாங்க இப்போ ஒரு திங்கள் நோன்பிருந்து தை நீராடல்ங்கிறது தைப்பூசத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை இங்கு பண்டைய தமிழர் முறையில் இருந்த ஒரு விஷயமாக இந்த மார்கழி திங்களை தை நீராடல் தான் எதுக்குங்க தை நீராடணும் இந்த கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் அடைமலை பொழிந்து காற்றாற்று வெள்ளம் எல்லாம் வடிந்து நல்ல புது வெள்ளம் வரக்கூடிய காலம் அப்ப போய் குளிச்சோம்னா உடம்புக்கு அது மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் நோயகற்றும் தன்மையும் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் இங்க தை நீராடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இத நம்ம பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய இலக்கியங்கள் இதை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க மார்கழி நீராடல் தை நீராடல் மட்டுமல்ல மாசி நீராடல்ங்கிற நிறைய விஷயங்களை இந்த மார்கழி மாதத்தில் சொல்றோம் மார்கழி மாதத்தினுடைய மற்றொரு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரமண மகரிசி பிறந்தது மார்கழியில் காஞ்சி மகாபிரிவா என்று நாம் கொண்டாடக்கூடிய காஞ்சி மாமுனி அவர்கள் சித்தியடைந்தது மார்கழியில் தான் ஒரு மூன்று நாயன் அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அதே போல தான் வடக்கு வாசல் திறப்பு என்கிற உத்தராயண புண்ணிய காலத்தை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய சொர்க்கவாசல் திறப்புங்கிறதும் மார்கழி மாதத்தில்தான் அடுத்த சிறப்பு அப்படின்னா பக்திக்கே எடுத்துக்காட்டாக ஒரு பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார்கிட்டயா நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்னால் ஒரு மலையை தூக்கி பேத்து இங்கிருந்து இலங்கைக்கு வீசி விட முடியும் மிகப்பெரிய ஜாலத்தை என்னால் செய்து விட முடியும் என்னால் மிகப்பெரிய கடலை தாண்டி விட முடியும் அப்படின்னு அத்தனை பராக்கிரமசாலியாக இருந்த வாயு புத்திரனான ஸ்ரீ ராமபக்தனான ஆஞ்சநேயர் இந்த கலியுகத்தில் இருபத்தெட்டாவது சத்துரயுகத்துல இந்த கலியுகத்துல இந்த மார்கழியில் பிறந்ததாக ஏன்னா ஒவ்வொரு யுகத்திலும் வெவ்வேறு மாதங்களில் பிறந்ததாக கூறப்படுகிறது இங்க கர்நாடகால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சித்திரை மாசம்ங்கிற அந்த சைத்திர மாச பௌர்ணமி சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் வந்து ஆஞ்சநேயருடைய ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க ஆனா இங்க நம்ம ஏன் தமிழ்நாட்டுல மார்கழியில பண்றோம்னா இதுவும் சரி வந்த யுகங்களில் கடைசியாக முடிஞ்ச யுகத்துல இவர் வந்து மார்கழியில் மூல நட்சத்திரத்தில் அமாவாசை என்று பிறந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன அப்ப ஆஞ்சநேயர் பிறந்ததும் மார்கழியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க பாக்குறோம் அப்படி விசேஷமான பக்தியும் முக்தியும் தரக்கூடிய மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அறிவியல் ரீதியாக இதை நோக்கும் பொழுது ஓசோன் படலம் ஓசோன் படலம் நம்ம ஒண்ணு சொல்றோம் இந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலம் அதனால அந்த காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தமாகி அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காற்று மாசற்ற காற்றாக இருக்கும் அந்த காற்றை சுவாசிப்பதால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு அது அருமருந்தாக மாறும் அப்படிங்கிறதுனாலதான் காலையில எந்திரிச்சு முதல் குளிச்சுடணும் நீராடி முதல் நீராடி அப்புறம் இறைவனை தொழுதல் கோவிலுக்கு செல்லுதல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த மார்கழியின் மிக சிறப்பாக கருதப்படுகிறது மார்கழி மாசத்துல எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமா கடகராசி மீனராசி ரிஷபராசி இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க கண்டிப்பாக பக்தி செய்ய வேண்டிய கடன் எந்த ராசிக்காரங்களுமே இந்த மாசத்துல எந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த மார்கழியில் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மாதம் ஆஹ் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் சேரக்கூடிய மாதமாக இருக்கு நல்லா இருக்கு ரிஷபராசிக்காரர்கள் வீடு வண்டி வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் வரும் மிதுன ராசிக்காரர்களை பார்த்தோம்னா தான் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய நட்புகளால் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு கடன் உருவாகும் குடும்ப தேவைக்காக கடக லக்னம் கடகராசியாக இருப்பவர்கள் குடும்ப தேவைக்காக கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமா இருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்குங்க சிம்ம ராசி மன அடையக்கூடிய ஆஹ் மாதமாக இந்த மாதம் இருக்கலாம் ஆனால் கோச்சார நிலைகள் பாத்துக்கிறப்போ சிம்ம ராசி ஒரு சுமாரான காலமாகதான் கடந்த ஆறு மாசமாவே போயிட்டு இருக்கு பட் இந்த சூரிய மாற்றம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாசத்தில் ஒரு சிறு மாற்றத்தை உங்களுக்கு தரும் கன்னியாராசிக்காரர்கள் ராகுகேத்து முயற் பெயர்ச்சி முடியும் வரை இருக்கக்கூடிய காலங்கள் சுமார் என்றாலும் இந்த மார்கழி அப்படிங்கிறது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக வருமான ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான அழுத்தம் இருந்தாலும் உத்தியோகம் வேலை சார்ந்த வருமானங்கள் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பா வீடு வாசல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இறங்குவீர்கள் ஆனால் இப்ப வந்து கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத இங்க சொல்லிக்கலாம் அடுத்ததாக மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஆஹ் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கணவன் மனைவி விஷயங்களில் சிறிது விரயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி நட்பு இதன் மூலியமாக ஒரு புதூகலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு கடனால் அழுத்தம் தொழிலில் அழுத்தம் தொழிலில் உயரதிகாரிகளால் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க சொல்றோம் அஹ் அடுத்தது இதுதான் மார்கழியினுடைய விசேஷங்களை நிறைய சொல்லியிருக்கோம் முக்கியமா மார்கழி நீராடல் காலையில கண்டிப்பாக எழுந்து குளித்து கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு சிவனை படுத்திருக்கலாம் விஷ்ணுவை படுத்திருக்கலாம் இரண்டு வழிபாடுகளும் ஒருங்கிணைந்து சைவமும் வைணமும் இணைந்ததுதான் நம்மளுடைய சனாதன மதம் ரெண்டையுமே எல்லாரும் இந்த மாதத்தை பயன்படுத்தி இந்த மாசத்திலிருந்தாவது நம்ம சீக்கிரம் இருந்திருப்போம்னு ஒரு சங்கல்பம் பண்ணிப்போம் வர நாளைக்கு பதினாறாம் தேதியிலிருந்து மார்கழி ஆரம்பிக்குது பதினேழு தேதியிலிருந்து கோவில்களில் பூஜைகள் தொடங்க இருக்கிறது இந்த ஒரு மாதம் நம்ம எந்திரிச்சு பழகிட்டோம்னா இது வாழ்க்கையில் நம்மை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் காலையில் சீக்கிரம் அதிகாலை எழுந்தவர்கள் எல்லாம் ஒரு ரீதியில் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம் நிறைய பேர் சொல்ல கேட்கிறோம் ஆனா அதை பழக்க வழக்கத்தில் கொண்டு வருவதுங்கிறது நம்ம கிட்ட கம்மியா இருக்கு அதற்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது ஒரு இது பயிற்சி மாதமாக சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு பயிற்சி மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கோங்க மகாலட்சுமியினுடைய வழிபாடு எனக்கு ரொம்ப பண கஷ்டம் பண முடை வர வேண்டியது வரலன்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க ஒரு பங்கு அரிசி அதாவது ஒரு பிடி ஒரு பிடி அரிசி உங்க கையில போட்டீங்கன்னா ரெண்டு பிடி பாசிப்பருப்பு போடணும் போட்டு அப்படிதான் பொங்கல் வெண்பொங்கல் செய்யணும் அரிசி தாஸ்தியா போட்டு பருப்பு கம்மியா போட்டு வெண்பொங்கல் பண்ணக்கூடாது பருப்பு அதிகமாக இருக்கணும் அரிசி கம்மியாக இருந்து சிறு பாத்திரத்தில் வெண்பொங்கல் செய்து அதை காலையில் அதிகாலையில் மகாலட்சுமிக்கு படைத்து மகாலட்சுமிக்கு இரண்டு நெய் விளக்குகளை ஏற்றி நீங்கள் மகாலட்சுமியை வழிபட உங்களுடைய ஐஸ்வர்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து பதிவு செய்கிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் கண்டிப்பாக மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடிய விஷயமாக இது இருக்கும் உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டை இந்த மகாலட்சுமி வழிபாடானது உங்களுக்கு தரும் என்பதை இங்கு சொல்கிறோம் மார்கழி மாத சிறப்பு என்கிற இந்த விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் உங்கள் அனைவருக்கும் உபயோகரமானதாக இருக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்